எல்லா விஷயமும் நடந்து முடிஞ்சு கல்யாணம் நடந்தே தீரும்னு ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணத்தை கிராண்டா பண்ணிக்கலாம் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அப்படிலாம் வேணா, சிம்பிளா நடந்தா போதும்னு சொன்னதே யார் தெரியுமா? உன் தங்கச்சி மகாதான். இப்பவும் நாம வெளியில தெரியற மாதிரி இந்த கல்யாணத்தை நடத்தணும்னா தேவையில்லாம அவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் நாம பதில் சொல்ற மாதிரி இருக்கும். இப்போ ரிசப்ஷன்லாம் வேணா, தேவையில்லாம பப்ளிக் வாயில மீடியா வாயில அதெல்லாம் விழ வேணான்னு உன் தங்கச்சி தான் சூர்யா மூலமா சொல்ல வச்சிட்டா. அத எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அதனால நம்ம விஷயத்துல எதுவுமே நடக்காது. ஆனா பாரு மகா, அவ எல்லாத்தையும் கிராண்டா பண்ணிக்கிட்டா. ஐஸ்வர்யா அவ ரொம்ப புத்திசாலி. இந்த விஷயத்துலலாம் நீ வீக்கு தான் மகா. ஒவ்வொரு விஷயத்திலையும் நீ தலையிட்டு என்னை கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க. இதெல்லாம் நீ வேணும்னே என்ன பழி வாங்கறதுக்கு தான் பண்றேன்னு தெரியுது. நான் உள்ள வந்துட்டல்ல, உன் நிலைமைய மாத்தி காமிக்கிறேன். உன்னை இந்த வீட்டுல வேலைக்காரிய விட கேவலமா நடத்துற சூழ்நிலையை நான் உருவாக்கல. நான் ஐஸ்வர்யாவே இல்லை.